அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக சொந்தமாக வீடு கட்டுறவங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு புதுசாக சைட் இன்ஜினியர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பேசிக்கான சில விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ ஒரு வீடு கட்டும்போது அந்த சைட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், நம்ம போட்டு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகேட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ இதெல்லாம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகேட்க்குள்ளே வருது. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக தான் இதோட வேலை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சிமெண்ட்டை வந்து இல்லாமல் எந்த ஸ்ட்ரக்சருமே நம்மளால் மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக காலம், பீம் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்ததாக இருந்தாலும், ஏதாவது பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும், வாளுக்கு பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிமெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான பொருள். ஸோ இந்த இடங்கள்லாம் சிமெண்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக தான் இது ஒரு கைட்டு இருக்கு. ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஜாயின் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிக்கை இன்னொரு பிரிக்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு கலவை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல வந்து சிமெண்ட் பிளஸ் எம்சான் இதோட கலவை தான் அங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ சிமெண்ட் அப்படிங்கிறது பைண்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த சிமெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எப்படி இறக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டை கணக்கில் இறக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு பேக் அப்படிங்கிறது 50 kg, 1.23 கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபிக் ஃபீட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், சென்டிமீட்டர் மீட்டர்ஸில் படிச்சிருக்கோம். நீங்கள் சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீட் அண்ட் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூனிட் இன் சைட். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிமெண்ட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டோரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மழை தண்ணி படாத இடங்களில் கண்டிப்பாக கரெக்டான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும். இன்னொன்று, சிமெண்ட் பேக்கை வந்துட்டு நார்மலான சர்ஃபேஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. 4-5 பிரிக்ஸை வச்சு மேலே ஏதாவது ஒரு பலகை அது மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் அதை ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இது வந்து சீக்கிரமாக வந்துட்டு கெட்டி ஆகாமல் இருக்கும். கெட்டி ஆகிடுச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கெட்டி ஆகாமல் சிமெண்ட்டை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லோடு வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இறக்கிக்கணும். அதிகமான லோடு நம்ம எடுத்தால் ப்ரைஸ் கட் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிமெண்ட்டில். ஸோ ஒரு 300 பேக் எடுக்கிறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 300 பேக்குமே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம ஒர்க்குக்கு என்ன தேவை, லாஸ்ட் ஒரு 2 weeks தேவையான சிமெண்ட் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் சைட்டில். அதுக்கப்புறம் புதுசாக தான் இறக்கிக்கணும். அப்போ தான் வந்துட்டு குவாலிட்டியான சிமெண்ட் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். ஸோ சிமெண்ட்டை எப்படி பார்த்து வாங்குறது, சிமெண்ட்டில் என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாகவே நான் வீடியோ மேக் பண்ணுறேன், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரியான சிமெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ஃபைன் அக்ரிகேட் அப்படிங்கிறது இருக்குது, ஜஸ்ட் எம் சாண்ட் அண்ட் ரிவர்ஸ் சாண்ட். இதுதான் ஃபைன் அக்ரிகேட் சொல்கிறாங்க. எம் சாண்ட் அண்ட் ரிவர்ஸ் சாண்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஃபில்லிங் மெட்டீரியலாக தான் வேலை செய்யும். சிமெண்ட் ஒரு கான்கிரீட் போகிறோம் அப்படின்னா சிமெண்ட் வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் இருக்கும்போது அந்த இடத்துல ஜல்லியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் ரிவர்ஸ் சாண்ட் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்கும் இன்னொரு பிரிக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு சிமெண்ட் மட்டும் நம்மளால் பயன்படுத்த முடியாது, அந்த இடத்துலையும் ஃபில்லிங் மெட்டீரியல் தான் ரிவர்ஸ் சாண்ட் எம் சாண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸோ இந்த ரிவர்ஸ் சாண்ட் அண்ட் எம் சாண்டு எந்த அளவில் பயன்படுத்தணும், ஸோ இதெல்லாம் என்னென்ன வேலைகள் இருக்குது, ரெண்டு இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ரிவர்ஸ் சாண்ட் வாங்கலாமா இல்லை எம் சாண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்குது, ஸோ செலவு பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிவர்ஸ் சாண்ட் போகலாம். ரிவர்ஸ் சாண்ட் வந்துட்டு நேச்சுரலாக ரெடி ஆகிறது. எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன்மேடாக ரெடி ஆகிறது, அதாவது க்ரஷரில் ஜெல்லியில் நம்ம வாங்குறோம்ல அது அதில் மிச்சமானதை வச்சு அந்த எம் சாண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதையும் எப்படி குவாலிட்டியாக வாங்குறது அப்படிங்கிறது நம்ம சேனலே செப்பரேட் வீடியோ இருக்குது, அந்த சேனல் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம் சாண்டுமே ப்ரிஃபரபிள் தான். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணலாமா எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எம் சாண்ட் போகலாம். குவாலிட்டி வைஸ் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, நீங்கள் வந்து எம் சாண்ட் பயன்படுத்தல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எம் சாண்டு நீங்கள் வரும்போது பி சாண்ட் அண்ட் எம் சாண்ட் அப்படிங்கிற ரெண்டு பிரிவு இருக்குது. பி சாண்ட் அப்படிங்கிறது பிளாஸ்டிங் சாண்ட், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது பூச்சி வலைக்கு நல்லா ஃபைனான மெட்டீரியலாக இருக்கணும், அதாவது தூள் மாதிரியான மெட்டீரியலாக இருந்தால் தான் பூசறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பி சாண்ட் அப்படிங்கிறது தான் பிளாஸ்டிங்காக பயன்படுத்தணும். இன்னொன்று பிரிக் ஒர்க், கான்கிரீட்டிங் இதுக்கெல்லாமே வந்து எம் சாண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேலையாக இருக்கும். ஏன்னா எம் சாண்ட் வந்துட்டு பி சாண்டோட பர் கியூபிக் ஃபீட்டுக்கு ஒரு 10 rupees அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்ட் அந்த பி சாண்ட் இந்த ஃபைன் அக்ரிகேட்லாம் எப்படி இறக்குறாங்க, அந்த ரிவர்ஸ் சாண்ட் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சைட்டுக்கு இறக்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு லாரியா ட்ரக்கில் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் பேசஸில் அளக்கப்படும், அதாவது 5 units மணல் வந்திருக்கு, 3 units மணல் வந்திருக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 100 cubic feet. ஸோ கியூபிக் ஃபீட்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு வால்யூமோட ஒரு யூனிட். ஸோ தமிழில் வந்து அதுக்கு கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ வால்யூமோட ஒரு யூனிட் தான் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 1 அடி
அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் இருக்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம எவ்வளோ பொருளை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் வந்து கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்க போகிற எம் சாண்ட் ரிவர் சாண்டு ஜல்லி இது எல்லாமே வந்துட்டு யூனிட் கணக்கு தான் வரும். இந்த யூனிட் வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறது 100 கியூபிக் ஃபீட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு யூனிட்டில் ஒரு லோடு வருது அப்படின்னிங்கன்னா அந்த லோடோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 10×10 நீளம் அகலம் போட்டிங்கன்னா வந்துட்டு 100 வரும். இன்ட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அந்த அளவில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் அழைக்கப்படுகிறது. ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவும் பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம வீட்டுக்கு மெட்டீரியல் வருது இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டில் வந்து மெட்டீரியல் வருது அப்படின்னா அளக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கியூபிக் ஃபீட்டில் நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி தேர்ட் முக்கியமான விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகேட்டில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட். எஸ் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படிங்கிறது ஜல்லி தான். நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு வகையான ஜல்லி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். முக்கா ஜல்லி 1.5 ஜல்லி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். முக்கா ஜல்லி அப்படிங்கிறது 20 mm ஜல்லி 1.5 ஜல்லி அப்படிங்கிறது 40 mm ஜல்லி. ஸோ இது எல்லாமே சைஸ் பேசஸ் தான் அழைக்கப்படுகிறது. இந்த ஜல்லிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம்? கான்கிரீட் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம், ஃப்ளோரிங் ரெடி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ கான்கிரீட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 mm ஜல்லி அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சைட்டுக்கு இறக்கும் போது யூனிட் கணக்கில் தான் இருப்பாங்க. ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டு யூனிட் ஜல்லி இருப்பாங்க. ஸோ இதுவுமே அசிசல் சேம் தான், கியூபிக் ஃபீட் கணக்கில் தான் அளக்கப்படுகிறது. 100 கியூபிக் ஃபீட் கொல்ட்டு 1 யூனிட் இதே சேம் பேசஸ் தான். இதுவுமே நம்ம அளக்கிறோம். வந்து நீங்கள் பெருசாக குவாலிட்டி செக்கிங்லாம் பெருசாக இருக்காது, ஏன்னா இதில் பெரிய கலப்படம் அப்படிங்கிறலாம் எதுவுமே இருக்காது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு. அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்துவாங்க கமர்ஷியல் பில்டிங்க்லாம், ஏசி பிளாக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க, ஏசிசி பிளாக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில வீடுகளில் இன்டர்லாக்கிங் பிரிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில இடங்களில் ஜிஎஃப்ஆர்ஜி பேனல், தெர்மோகோல் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதிகமாக நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஒன்றுக்கு ஒன்று எது சிறந்தது, தனித்தனி மெட்டீரியலுக்குமே எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறது, அதை பற்றி முழு விளக்கமும் உங்கள் வீட்டுக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுமே நம்ம சேனலில் வந்து பில்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது வேணாலும் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் எப்படி வாங்குறது, ஸ்டீல் பார்ஸ்லாம் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்துங்க. ஸோ ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட டயா வச்சு அதோட அளவு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். ஸோ 8 mm ராடு, 10 mm ராட், 12 mm ராட், 20 mm ராடு, 16 mm ராடு, 25 mm ராட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டயா, அந்த ஸ்டீலோட டயாவோட அந்த அளவு தான் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டீல் ராட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 அடி அப்படிங்கிற ஒரு பீஸாக வரும். ஸோ அதை வந்து பெண்ட் பண்ணி 20 ஃபீட்டில் பெண்ட் பண்ணி அதை டைப் பண்ணி அனுப்புவாங்க. 8 mm ராடாக இருந்தால் ஒரு கட்டுக்கு 10 ராட் அப்ராக்சிமெண்ட்டாக வரும். ஸோ அது மாதிரி நம்மளோட ராட் அப்படிங்கிறது அளவு, அதாவது அது டயா அதிகமாக வெயிட் அதிகமாகிடும், ஒரு அடிக்கான வெயிட் அதிகமாகிடும். ஸோ அதனால் கட்டில் வந்துட்டு அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் கட்டில் வந்துட்டு இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ 8 mm ராட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ராட் அப்படிங்கிறது இருக்கும். தான் பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியராக வீடு கட்ட போகிறவங்களா இருந்தால் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் நான் விடுபட்டிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததான் பார்ட் 3 அப்படிங்கிறதுமே வரப்போகுது. ஸோ அதில் இன்னமும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நான் கவர் பண்ணுவேன். ஸோ நான் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சிவில் இன்ஜினியருக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடு கட்டுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதுவே தெரியாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் செலதுரை. பை.